கராத்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தா தான் அவங்க வந்து விழுவாங்க. பர்மத்தில் அப்படி கிடையாது, லேசாக தட்டினாலே சரியாக போயிடும். சரி டெமோ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை போய் அடித்தாச்சு, சும்மா கேஷுவலாக அடித்தா அவங்க மயக்கம் வந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி அடிச்சு சார் வந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாதுங்க இதைன்னு சொன்னேன்ல, அப்போ ஏன் நீங்கள் பயன்படுத்தி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். நீங்கள் படையப்பா படம் பார்த்தீங்கல்ல, இப்படி பாப்பா ரஜினிகாந்த் பார்த்து ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அது உண்மை ஆக்சுவலாக. அப்போ அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் முன்னோர்களுக்கும் அந்தளவு அந்த கண்ணில் பவர் இருந்தது, அந்த பவரை பார்த்தாலே ஓடி போயிடும். அதுதான் நோக்கோர்மம்னு சொல்கிறோம், அப்படி பார்ப்பதன் மூலமாக நோயை குணப்படுத்துறது தான் நோக்கோர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அந்த வறுமை புள்ளிகளை வந்து நீங்கள் தட்டுதல் முறை பண்ணுகின்ற பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த கவலையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. நம்ம என்ன தான் கவுன்சிலிங் பண்ணால் கூட அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு வந்து அக்செப்டன்ஸும் குறையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வருமம் பண்ணி அந்த அக்குப்பஞ்சை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள செடேஷன் பண்ணி அவங்கள தூங்க வச்சு அப்படியே மனசை மாற்றி கொண்டு வரணும். சிஸ்டம் முக்கியம் கிடையாது, நீங்கள் அக்குப்பஞ்சர் பெருசா இல்லை வர்மக்கலை பெருசா இல்லை அலோபதி பெருசா சித்தா பெருசா ஆயுர்வேதா பெருசா அப்படின்னு கிடையாது, உயிர் தான் எல்லாத்தையோட முக்கியம். அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன உத்தியோ அதைத்தான் செய்யணுமே ஒழிய அப்போ இதை நான் வர்மக்களை தான் பண்ணுவேன் நீ என்ன தான் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். 99% கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் வந்து ஆங்கில மருந்து தானாக எடுத்துக்கொள்ளுது, அதாவது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் ஓவர் டோஸ் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது இமாதிரி வர்றதுனால தான் 99%. இந்த ஹெல்த் லைன் இப்போ வருதுல்லே, பெரியானங்கையே நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா பிபி குறையும் ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும் எதனும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இந்த ரெண்டு பேரும் என்ன தோட்டம் போட்டாங்க, பக்கத்து பத்து கடை பிரிண்டு கடை இருக்கு இல்லையா, தோட்டம் போட்டு பெரியானங்கையை சிறிய பெரியானங்கையை தோட்டம் போட்டு டெய்லியும் அரைச்சி கொடுக்குறது. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அக்குப்பஞ்சர் மற்றும் வர்மம் சிகிச்சை வர்மம் பயிற்சியாளர் பொன் அண்ணாதுரை அவர்களை தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். இந்த வர்மம் அப்படிங்கிறது தற்காப்பு கலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வர்மக்கலை அப்படின்னு ஒன்று, அதுவும் இந்த சிகிச்சை வர்மம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேறு வேறு? அதாவது நம்ம வர்மத்தை வந்து பேசிக்காக மூணாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து போர்க்கலை வர்மங்கள்னு பேர், ரெண்டாவது வந்து அது போர் முகம்னு சொல்லுவோம், முகாம் இல்லை முகம் போர் முகம், இன்னொன்று தற்காப்பு முகம், இன்னொன்று வைத்திய முகம். இந்த போர் முகம் என்று சொன்னால் இப்போ வந்து நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்களா நம்மளும் சண்டை போடுறது, நீங்கள் ஒரு வர்மம் தெரிஞ்சவங்க நானும் தர வர்மம் தெரிஞ்சவங்க, அப்போ வந்து நம்ம சண்டை போட்டு யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தெரியுது போர் முகம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு அதை வந்து சண்டை போடுதலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அது போர் முகம்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் டெக்னிக் வந்து இல்லையா, இப்போ வந்து வர்மம் படி தான் ஒரு சண்டை போடணும் அது கிடையாது, பேகே படித்து வச்சுருக்காங்க கத்தி வச்சுருக்காங்க வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் இப்போ வந்து அந்த போர் முகம் வந்து தேவைப்படாது. தற்காப்பு முகம் என்று சொன்னால் இப்படி நீங்கள் என்ன அட்டாக் பண்ண வரீங்க நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு 3-4 புள்ளிகள் இருக்குது அந்த வர்ம புள்ளிகள், அந்த இடத்துல அட்டாக் பண்ணாக்க வந்து அவங்க வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அது வந்து பெண்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும். இப்போ கராத்தே இருக்கு இல்லையா, கராத்தேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுத்து அடித்தா தான் அவங்க வந்து விழுவாங்க. வர்மத்தில் அப்படி கிடையாது, லேசாக தட்டினாலே சரியாக போயிடும். இதில் வந்து இது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், என்கிட்ட 5000 பேருக்கு கராத்தே சொல்லி கொடுத்தவங்க வந்து எனக்கு மாணவராக இருக்காங்க. 5000 பேருக்கு வரும் ஐ மீன் கராத்தே சொல்லி கொடுத்து அவங்க சொன்னாங்க சார் என்ன சார் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த தற்காப்பு முகம் இருக்கு இல்லையா, அதை எனக்கு டெமோ பண்ணி காட்டுங்கன்னாங்க. அதாவது இப்போ நான் ஒரு லேடிஸ்னு வச்சுக்கோமே உமன், நீங்கள் வந்து நீங்கள் கட்டிப்பிடிக்கிறீங்க, கட்டிப்பிடிக்கையில் நேராக வந்து ஒரு புள்ளி இருக்குது அந்த வர்மத்தை நேராக அப்படி இந்த தாங்கொட்டை வச்சு அழுத்துனீங்களா போதும் அவங்க விழுந்துருவாங்க. இதே என்ன டெமோ பண்ணி காட்டார், அவர் வந்து கராத்தே மாஸ்டர், அவரை டெமோ பண்ணி காட்டினேன் அப்படியே மயக்கம் வந்துச்சு சார் உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுப்பி விட்டு அதை வந்து அந்த வர்ம பாதிப்பு இருக்கு இல்லையா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அடங்கல்கள் இருக்குது, எதிர்வர்மம் அடங்கல்கள் இருக்குது. அப்போ அந்த எதிர்வர்மம் வடங்கல்களை பண்ணுறப்ப அது நார்மலாகிடுவாங்க. இப்போ வர்மக்கலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பழசாலி என்பதனால் நம்ம ஒருத்தர் வந்து அடிச்சிடக்கூடாது, அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும், நீ வாப்பா வந்து ஏப்பா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனைப்பா போ அப்படின்னு சொல்லணும். அதையும் மீறி நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்தால் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தற்காப்பு முகத்தை வந்து பயன்படுத்தணும். இப்போ தற்காப்பு நீங்கள் பண்ணுறீங்க, அந்த தற்காப்புக்குள்ளே வர்ம பாய புள்ளியே தூண்டி விடுறீங்க, அவரை மயக்கம் போட்டு வந்தால் போயிட்டு போகக்கூடாது, அவரை திருப்பி எழுப்பி விடணும், அதுக்கு தான் அடங்கல் பண்ணணும், அது எதிர்வர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஒரு எதிர்வர்மம் இருக்குது, அடங்கல்கள் இருக்குது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறப்போ எவ்வளோ நேரம் அவர் அன்கான்சியஸாக இருப்பார்? இப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒன்று கணக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து திளர்த்த காலம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் அட்டாக் பண்ணால்
வித்தின் 1 hour 2 நாளைக்குன்னு சொல்லுவோம். இப்போ நாளைக்கு கணக்கெலாம் இப்போ கிடையாது, 1 hour நீங்கள் வந்து எலிப்படணும்னு சொன்னால் அவர் பாதிப்பு ஏற்படும், வறுமை பாதிப்பு ஏற்படும். அப்போ அதற்கு எதிர்வருமா இருக்குது, அந்த எதிர்வருமை தூண்டிட்டீங்களா சரியாக போயிடும். ஸோ எதிரியாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவரை எலிப்படணும். அப்போ இந்த வருமம் படிக்கிறதுக்கே எவ்வுயிரையும் தன்னுயிர் போர் கருதுவோனாக இருக்க வேண்டும். ஒரு இப்போ வருமம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருமக்கலை நிபுணர்களோ ஆசன்களோ ஒரு சின்ன உயிரை கூட நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஒரு இப்போ காரில் போகிறோம், ஒரு பாம்பு வருதுன்னா நிறுத்தி தான் அதை அனுப்பிட்டு தான் போகணும். அதுக்காக தான் அவங்க வந்து அசை உணவு எடுத்துக்கூடாது, ஒரு உயிரை வந்து பழி கொடுக்கக்கூடாது, அது மாதிரி நிறைய இது இருக்குது. அப்போ எவ்வுயிரும் தன்னுயிர் போல் கருதுவோனாக இருக்க வேண்டும். தற்காப்புக்காக இந்த முறையை பயன்படுத்துகிறப்போ திரும்ப அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றப்போ மறுபடியும் அதே பாதிப்பு வரமாட்டாங்க, பயம் வந்துடும். லேடிஸே வந்துட்டு ஒரு கட்டிப்பிடிக்கிறாங்க, கட்டிப்பிடிக்கல ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த திவளை காலம்னு சொல்கிறது. இந்த இங்கே பார்த்தீங்களா இந்த மார்பு காம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக மேலே இந்த அக்கல் இருக்குல்ல அதுக்கு நேராக, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட், இதில் வந்து நீங்கள் கட்டிப்பிடிக்கல இந்த இதை வச்சு இங்கே அழுத்தினீங்களா மயக்கம் வந்துடும். அப்போ ஒரு எதிர்த்து எதிர்க்கின்ற பொழுது அப்போ பயந்துருவாங்க. இப்போ ஒருத்தர் நான் பண்ணிவிட்டு மயக்கம் அடிச்சு விஷயங்கள்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு மற்றவங்க பயந்துருவாங்க. இப்போ ஹரிப்பிரியான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து வரையில் 2-3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த தற்காப்பு முகம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் கட்டிப்பிடிக்கையில் இங்கே வந்து மயக்க போட்டுருவாங்க. போட்டுட்டு திருப்பி அந்த காலால் உதைக்கிற சில வரும பிள்ளைகள்லாம் இருக்குது, அதில் வந்து காலால் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் கூட அவனை வந்து எழுப்பிவிடணுங்கிறான், அவன் உயிர் போகக்கூடாது. அவன் எழுப்பிவிட்டுன்னா பயந்து வந்துடும், பயந்துடும், ஐயோ வேண்டாப்பா அந்த பொண்ணுக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உருவாகும், அந்த பய உணர்வு வந்துடும். அதனால் தற்காப்பும் போது அதுக்கு தான் பயன்படுத்துறது. இதை வந்து பெரும்பாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இதை வந்து சொல்லிப்புகள் நம்ம ஒரு எச்சரிக்கை பண்ணிடுவோம், இதை வந்து நீ சாரணம் பயன்படுத்தக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரரை பயன்படுத்தக்கூடாது, அல்லது உங்களோட மனைவியை பயன்படுத்தாலும் சொல்லி கொடுத்துருவோம். என்ன கேட்டிங்கன்னா சிதம்பத்தில் ஒரு மாணவி வந்தாங்க, இவங்க வந்து சரி டெமோ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை போய் அடித்தாச்சு, சும்மா கேஷுவலாக அடித்தா அவங்கள மயக்கம் வந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி அடிச்சு சார் வந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாதுங்க இதை அப்படின்னு சொன்னல, அப்போ ஏன் நீங்கள் பயன்படுத்தி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், ஒர்க்காக தான் இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னாங்க. அப்போ வந்து என்ன எதிர்வரும் பார்த்து சொல்லி எதிர்வரும்னா சிம்பிளாக சொல்லணேன், ஒன்றுமே இல்லை இந்த உச்சந்தல் இருக்குல்ல இது கொண்டை கொலின்னு அர்த்தம், இது எப்படி சொல்லித்தாலே தெரியாது, இது பொது ஒரு பொது அடங்கல், அதாவது இது ஒன்றுமே தெரியலை அவனுக்கு எப்படி சொல்லிருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கனு சொன்னால் நம்ம கிராமங்களில் புருஷன் பொன்னாடி சண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பொன்னாடி ஊற்று கிணத்துல குதிச்சிரும். நம்ம எங்கள் ஏரியாவிலாம் அப்போ யாரும் கிடைக்காது, கிணத்துல குதிச்சிருவாங்க. அப்போ ஒரு அதை காப்பாற்ற தினமும் நேராக போயிட்டு முடியை பிடிச்சி தான் எழுத்துட்டு வருவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருமம் ஆயிடுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும், இது பண்ணாமல் போனீங்கன்னு சொன்னால் அவங்க உயிர் பாதிப்பு ஏற்படுறது. இது சிகிச்சையாக எங்கே மாறுது, சிகிச்சையாக எப்போ மாறுன்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை அளவு இருக்குன்னு, மாத்திரை அளவு இருக்குது. இப்போ ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரைன்னு இருக்குது. அப்போ மாத்திரை என்பது அளவு, எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அது இது பண்ணுறோன்னு வருது. இப்போ ஒரு மாத்திரை நீங்கள் அடிச்சுன்னு சொன்னால் சிக்கலாயிடும். இதே வந்து கால் மாத்திரைக்கு நீங்கள் அந்த இடத்துல வரும வளம் செய்கின்ற பொழுது, வரும வளம் அதாவது வளர்ச்சி தான் பண்ணணும். அது பண்ணுறப்ப இப்போ இந்த இடத்துல சொன்னலையா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வளர்ச்சி வளர்ச்சி பண்ணுறப்ப நினைவாற்றல் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், நாளமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்கும். அது மாதிரி ஒவ்வொரு புள்ளிக்கும் இருக்குது. இப்போ சொன்னலையா இதை அட்டாக் பண்ணோம்னாக்க இதாகும் சொல்லி, இந்த இடத்துல நீங்கள் லெஜெண்ட்லாக இப்படி வரும வளம் செய்கின்ற பொழுது இதயத்தில் அடைப்பு இருந்தால் கூட நீக்கிடும். அப்போ அந்த வரும சிகிச்சை அடித்தா வந்து என்ன அர்த்தம், தற்காமுகமும் போர் முகமும் அதை வரும பண்ணணும்னு சொன்னாக்க அப்போ வந்து அது வந்து வைத்திய முகமாக மாறுகிறது. ஓகே, அப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து வைத்திய முகத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ வைத்திய முகத்துக்கு பயன்படுத்துறது தான் பயன்படுத்தணும், அப்போ தான் இது வந்து உண்மையான வர்மக்கலையாக இருக்க முடியும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காடு மேடுலாம் போடுறாங்க, ஒரு சிங்கம் வருது, அதை அப்படி பார்த்தாலே வந்து ஓடி போயிடும், அப்படி பார்த்தாலே ஓடி போயிடும் சிங்கம், சிங்கமோ புலிகளோ. இங்கே படையப்பா படம் பார்த்தீங்கள, அப்படி பாப்பா ரஜினிகாந்த் பார்த்து ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அது உண்மை ஆக்சுவலாக. அப்போ அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் முன்னோர்களுக்கும் அந்தளவு அந்த கண்ணில் பவர் இருக்குது, அந்த பவரை பார்த்தாலே ஓடி போயிடும், அதுதான் நோக்கோர்மம்னு சொல்கிறோம். அப்படி பார்ப்பதன் மூலமாக நோயை குணப்படுத்துறது தான் நோக்கோர்மம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து இது மாதிரிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இதை வைத்திய முகத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறோம். என்னென்ன நோய்களுக்கு இந்த வர்மத்தை பயன்படுத்தி சிகிச்சை கொடுக்க முடியும்? இது மேக்ஸிமம் எல்லாமே பண்ணலாம். இதில் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த கை கால் தூக்க முடியல, கை வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு
ஒரு முறை கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வர்றாங்க, எனக்கு பசி, சாப்பிட போகிறேன், சாப்பிட நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் அது போகணும் சார், நீங்கள் ஒன்றே வர முடியுங்க சார்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு கோபத்தில் ஒரு பர்மம் இருக்குது, கோபத்தில் இருந்தால் கூட அந்த அளவு அந்த மாத்திரை அளவு தான் ஒரு அழிச்சேன். அப்படியே அந்த ஷோல்டர் பெயின் உடனே தூக்கி கையை தூக்கிடுச்சு. அது அதுக்கு உடனே ஆச்சரியமாகுது, சார் கையை தூக்கிட்டேன் கையை தூக்கிட்டேன் கத்துது. அது கூட இருக்குது, கையை தூக்கிட்டேன் கையை தூக்கிட்டு கத்துறாங்க. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும். அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த ஒரு இது மாதிரியான ஒரு பயிற்சியாளர், சிகிச்சையாளர், அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் கோபப்பட்டது அப்படிங்கிறது சரியான விஷயமா? அதாவது அது ஒரு எமோஷன், கோபம் வருவது எமோஷன். நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு யார் கோவப்படாமல் இருப்போம் தெரியுமா? ஒன்று குழந்தை கூட கோவப்படும், பால் கொடுக்கலாம் கோவப்படும், அம்மா தூக்கலாம் கோவப்படும், அல்லது நீங்கள் போயிட்டு மலையில் போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். கோபம் வந்து ஒரு உணர்வு, அந்த உணர்வு வருகின்ற பொழுது கட்டுப்படுத்த தெரியணும். புரியுதா உங்களுக்கு? கட்டுப்பட உணர்வு வந்து உணர்வு மிக முக்கியமானது, அதை கட்டுப்படுத்த தெரியணும். இப்போ உணர்வுகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா லிவர் பாதிக்கும், ஓகேவா? ஆனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்துகிற தன்மை தெரியணும். இப்போ கோவப்பட்டு கோவம் வரும், அதை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கணும். இப்போ கட்டுப்படுத்த திறமத்தில் இருந்தால் நாங்கள் கோவப்பட்டு பண்ணியிருப்பேன், வேகமாக அடிச்சிருப்பேன், ஆனால் பரவாயில்ல எப்போப்போ இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களை பண்ணியிருப்பேன். அப்போ இந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மூட்டு வலி எங்கேயாவது வலிகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இந்த வர்மம் பயன்படுத்தி சிகிச்சை கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மன ரீதியான பிரச்சனைகளுக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மன ரீதியான பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னீங்க. மன ரீதியான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம, இதுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா, இல்லை வேறு மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் தெரியும்? ஸ்ட்ரெஸ்னால மன இறுக்கம்னு பேர், மன இறுக்கம்னு சொல்கிறது ஸ்ட்ரெஸ். இது எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுங்கிறத மாதிரி கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது குழந்தைகள் பிரச்சனை இருக்கலாம், அப்பா அம்மா பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டு பிரச்சனை இருக்கலாம், அல்லது வந்து பொருளாதார ரீதியாக தாழ்வு நிலை, ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், மன இறுக்கம் வரும். அந்த மன இறுக்கத்தை போக்குவதற்கு நம்ம அதை தட்டுதல் முறைகள் இருக்கிறது. அப்போ அந்த மன இறுக்கத்தை போக்கு வந்து அந்த கொண்டக்கொள்ளி இருக்கு இல்லையா, அது ஜென்டிலாக தட்டணும். ஜென்டிலாக தட்டிங்கனால தூங்கிடுவாங்க. அது பண்ணையில் இப்போ வந்து இப்போ மன இறுக்கம் பெண்களுக்கு அதிகம் வருமா ஆண்களுக்கு அதிகம் வருமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, பொதுவாக பெண்களுக்கு தான் அதிகம். அதான் தப்பு, ஆண்களுக்கு தான் மன இறுக்கம் அதிகம். பெண்களுக்கு ஏன் மன இறுக்கம் வருதுன்னு சொன்னால், மன இறுக்கம் வரும் அப்போமே சால்வ் ஆயிரும். எப்படின்னாக்கா அவங்க அழுதுருவாங்க, அழுதுட்டு அந்த குறையை சொல்லி தீர்த்துருவாங்க. குறையை சொல்லி அழுகிறது மூலமாகவோ மற்றவங்க சொல்கிறது மூலமாகவோ என்ன பண்ணுறாங்க, அப்போமே அதை வந்து என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். இந்த ஆண்கள் வந்து அந்த மனத்துக்களை போட்டு வச்சுருந்ததுனால தான் நிறைய பக்கவாதம் யாருக்கு வருது, ஆண்களுக்கு தான். ஏன்னு சொன்னால் இந்த மன இறுக்கம் வந்து பேஸ்ட் ஆகையில் இரத்த குழாய்கள் வெடிச்சிடும். இப்போ இந்த இரத்த குழாய்கள் இந்த மோட்டார் ஏரியா அப்படின்னு சொல்கிறது இந்த இயக்க நியூரான்ஸ், இயக்க நரம்புகள்னு சொல்லுவோம். இந்த இதில் வந்து ஒரு பிளட் வெசல் வெடிச்சு இந்த பக்கவாதம் வந்துடும். அப்போ பெண்களுக்கு பக்கவாதம் வந்து ரொம்ப ரேர். ஆண்களுக்கு எது வந்தால் இந்த மன இறுக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால தான் அது மாதிரி வருது. அப்போ இது வெளில சொல்ல மாட்டாங்க, தன்னுக்கிட்டே மனசுக்குள்ளே வச்சுருந்து எந்த பிரச்சனையும் நான் போட்டுட்டு மனசுக்குள்ளே போட்டுட்டு வெளில சொல்லாமல் இருக்கிறது தான் ஆண்களுடைய குணம். இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன இறுக்கம் வரலாம், பட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவு தான். இதில் பெண்களுக்கு குறைவு, இது வந்து இது மாதிரி சிட்டியில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக மன இறுக்கம் வருமா, கிராமங்கள் இருக்கிறவங்க மன இருக்க வருமா, அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை பொறுத்து இருக்கு. நோ, ஸ்ட்ரைட்டவே இதான், அதான் சொல்லணும், வாழ்வியல் சூழ்நிலை விடுங்க. அதாவது சிட்டியில் இருக்க பெண்களுக்கு வந்து மன இருக்கம் அதிகமா, இல்லை கிராமங்களில் இருக்க மன இருக்கம் அதிகமா? என்னோட பார்வையில் சிட்டியில் இருக்கிற நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சரியான பதில். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும், பக்கத்து வீட்டில் அங்கே இங்கேயெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த போய் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் போய் சொல்லி எங்க இது மாதிரி என் புருஷன் பண்ணுறாருங்க, அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்கணும்னு அவங்க உடனே கவனத்திலையும் போயிடுவாங்க. ஓம் புருஷனாச்சும் தேவையில்லை, ஏன் புருஷன் இதோட மோசமானவன், ஓ அப்படியா நான் பாட்டு போயிருக்கிற தேவை அப்படிங்கிற மாதிரி கவுன்சிலிங் ஆயிடும். அப்போ வந்து அதை வந்து சொல்லி கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும், பக்கம் பக்கத்தில் பேசுகிறது போகிறது வரதெல்லாம். இப்போ சிட்டியில் வந்து யார் இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டில் யார் இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து இது மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால இவங்க யார்ட்டையும் பேசி கீசி அந்த மனசை உள்ள கவலைகளை போக்குவதற்கு வழி இல்லாததுனால சிட்டியில் இருக்க பெண்களுக்கு தான் மன இறுக்கம் வந்து அதிகம். இப்போ இந்த மன அழுத்தத்துக்கு என்ன மாதிரியான ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை,
என்ன கவுன்சிலிங் தேவைன்னா, அவங்க வந்து ஒரு குறையை வந்து இப்போ ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். இப்போ இந்த பெஸ்ட்டு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு ஆள் யாருன்னா இறைவன் தான். இப்போ என்ன இப்போ இறைவன்ட்ட போயிட்டு பண்ணுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதை சொல்லிட்டனங்களே நம்ம காப்பாற்றுங்க நம்பிக்கை அவங்களுக்கு கொஞ்சம் மன இறுக்கத்தை போயிடும். இப்போ இதை வந்து அடுத்த ஆப்ஷன் யாரும் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம மாதிரி மருத்துவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தாங்க, சொல்கிறாங்க சார் எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாட்டேங்குது சார், ரொம்ப கவலையாக இருக்குது சார் அப்படின்னாங்க. ஏன் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் சார், பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் ஒதுக்கி வச்சுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், என் வீட்டுக்காரர் என்னை வந்து விரும்புகிறாரா இல்லையா, என் மேலே பாசம் வச்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன் பாசம் தானே வச்சுருக்காரு, பாசம் வச்சு தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இப்போ வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாருன்னா, அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு டைப்பிஸ்ட் வந்து ரொம்ப லீனாக ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்கும், அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்ல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் குண்டாறிங்கல்ல, நீங்களும் ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து மறைமுகமாக நீங்கள் உடம்பை குறை, நீ உன்னை ஸ்ட்ரக்சராகவா குண்டை கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாரு ஒழியே, அவர் உங்கள் மேலே தான் பாசம் வச்சிருக்காரு, நான் விட அடிக்கடி பேசணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், அதான் உண்மை, நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் உடம்பு குறைச்சி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த சொல்ல மாட்டார்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இவங்க கஷ்டப்பட்டு அப்படியே உடம்பெல்லாம் குறைச்சி ஸ்லிம் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட இந்த டைப்பிஸ்ட்டை பற்றி பேசலையா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து இது மாதிரி இதை வந்து தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத பயம் வருது இல்லையா, அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இன்னொரு கவுன்சிலிங்கில் சுனாமி வந்தப்போ ஒருத்தர் அவங்க அசின் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க, அவர் இன்ஜினியரிங் காலேஜில் அசின் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க. சார் எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏங்க பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு சுனாமி வந்துடுமோன்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ஊரை சொல்கிறாங்க. கடலுக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, 50 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ 50 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு சுனாமி வருமா? அப்போ தேவையில்லாத ஒரு பயம். ஏங்க சுனாமி வந்து கடற்கரை ஓரத்தில் இருந்தாங்க வரும், 50 கிலோ இருந்தாலும் எனக்கு பயந்து வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அந்த பயத்தை போக்குவதற்காக உள்ள வர்ம புள்ளிகள் இருக்கிறது. என்ன மாதிரியான வர்ம புள்ளிகள் இருக்குது? அதாவது இப்போ அந்த புள்ளியை தான் காட்டி ஆகணும். அந்த வர்ம புள்ளிகளில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மனசை வந்து சாந்தப்படுத்துவதற்கு இந்த கொண்டைக்குள்ளி இருக்கு இல்லையா, அந்த கொண்டைக்குள்ள மெதுவாக தட்டுறது முறை இருக்குது. முறைப்படி படித்தவங்க மட்டும்தான் வரம கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் பண்ணணும் ஒழிய, சாதாரண நாள் பண்ணாங்கன்னா கழுத்து வலி வந்துடும். அந்த மாத்திரை அளவு இருக்கு இல்லையா, அந்த மாத்திரை அளவு வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அவங்க ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அந்த வறுமை புள்ளிகளை வந்து நீங்கள் தட்டுதல் முறை பண்ணுகின்ற பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுலேருந்து அவங்க அந்த கவலையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த அந்த நம்மகிட்ட சொல்லையிலேயே அவங்கள பாதி பார்க்கணும். அப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்படி எப்படியே நம்ம காப்பாற்றிடுவார், நம்மளை மனசு பிரச்சனையை உருவ மன பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் களைஞ்சிடுவார் அப்படிங்கிற நன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுலேயே பாதி சந்தி போயிடும். அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக அதை பண்ணுறப்ப உங்களுக்கு பண்ணுறப்ப அது வந்து இந்த கொண்டை கொள்ளில் தான் மெயினாக தட்டுவோம். அவங்க தூங்க வைப்போம், அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த சைக்காலஜி ப்ராப்ளம் உள்ளவங்க தூங்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒருத்தர் வர்றாங்க, எனக்கு தூக்கம் வர முடியுது. ஏன் தூக்கம் வர முடியுது? எங்கள் வீட்டில் ஃபேன் வந்து பேசுது சார். இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேன் வந்து மின்விசிறி, அது என்னோட பேசுது சாருங்க. என்ன பேசுது? உங்கள் வீட்டுக்காரரை பற்றி கண்ணப்படுத்திட்டு முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி அவனையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி இது சொல்லுதான். அப்போ வந்து இது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன்னு பேர். அதாவது பேசாத போல் நினைத்து கொள்ளுதல், அவங்க மனசுல இருக்கிற ஹாலுசினேஷன். இது வந்து அடுத்து வந்து மாய பார்வை அப்படி சொல்லுவோம், அது ஆப்டிக் ஹாலுசினேஷன். யார் வர்ற மாதிரி வர மாதிரி பெய் வர மாதிரி வர மாதிரி இது ஆப்டிக் ஹாலுசினேஷன். ஆண்டிய ஹாலுசினேஷன் வந்து யாரும் பேச மாட்டாங்க, பேசுகிற மாதிரி தெரியும், இது மாய ஒளி அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆப்டிக் ஹாலுசினேஷன் இருக்கு இல்லையா, மாய பார்வை சொல்கிறது, அதான் காட்சி பிளே போல்னு சொன்னால பாரதி, காட்சி பிளே போலே, அந்த காட்சி பிளே தான் ஆப்டிக் ஹாலுசினேஷன் சொல்கிறது. ஸோ இதை வந்து இவங்களுக்கு தேவை பேசாததை பேசுகிறது மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களை வருமம் பண்ணி அக்குப்பஞ்சம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 சிட்டிங் அது இங்கேயே கவுன்சிலிங் போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க, போயிருக்காங்க, சரியாகலை. நான் வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணி இது பண்ணி சரி. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வர்றவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்? இந்த வறும புள்ளி பயன்படுத்தி ஒரு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் தேவை? அந்த நோயினுடைய தன்மை, அந்த மனநோயுடைய தன்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணணும். ஃபஸ்ட் நாள் அந்த பேஷண்ட் இருக்கணும் இல்லையா, முதல் நாள் கவுன்சிலிங் பண்ணையில் முதல் நாள் வரையில் என்ன பண்ணிட்டோம், அவங்க வந்து எதுவும் சொல்ல முடியறாங்க, எதுவும் சொல்ல முடியறாங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த அவங்க வந்து மறுநாள் காலையில் என்னை ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 6:30 இருக்கும், ஃபோன் பண்ணிவிட்டு சார் நான் நேற்று தான் சார் நல்லா தூங்குனேன் அப்படின்னாரு அந்த லேடி சொல்கிறாங்க.
அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ரிசீவரை வாங்கி, ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, ரிசீவ் வாங்கி, நான் நேற்று தான் சார் தூங்குனேன் நல்லா அப்படிங்கிறாரு. என்ன கேட்டீங்கன்னா, இவங்க தூங்குறதும் இல்லை, தூங்க விடுறதும் இல்லை. இது மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்துட்டு ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து 7-8 மணி வரைக்கும், ஏன்னா நம்முடைய வேலை பொழுது இருக்கு இல்லையா, நான் 12 மணிக்கு தான் படுக்க போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு 7 மணி 7.5 மணிக்கெல்லாம் வந்து தூங்குறது வந்து அது மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. அப்போ என்னைய தூக்கத்தை கழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி, ரெண்டாவது நாள் என்ன பண்ணான்னு கேட்டால், ரெண்டாவது நாள் வந்துட்டு இவங்க மனசில் இருக்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே பயந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இவர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பேச நைஸாக கூட்டு போங்க, வெளில கூட்டு போனால் சார் வாங்க சார் போவோம், லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கூட்டு போயிட்டார். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறப்ப தான் அவங்க உள்ள பிரச்சனையாக சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேணும். ஆனால் குழந்தை இல்லை, ஒன்று பத்துக்கிற வேண்டியது தானே, நீ எங்கேஜ் தானே, இல்லை சார் அவருக்கு வந்து தண்டுவிடத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதனால் குழந்தை பெற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன கவுன்சிலிங் பண்ணணும் இங்கே பாருங்கள், அது வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ், 4 வீடு இருக்கும், மேல் வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. அந்த மேல் வீட்டில் வந்து ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்குது, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. பக்கத்தில் குழந்தையே இல்லை, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. நான் பாருங்கள், 4 குழந்தை பார்த்துட்டு ஏன்டா குழந்தை பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னேன். எனக்கு கவுன்சிலிங் பண்ணல, அது எனக்கு வந்து குழந்தை பற்றி வந்து 4 குழந்தை பார்த்துக்குறோம். அப்போ வந்து அப்படி சொல்லையில் அப்போ வந்து கொஞ்சம் மனசு மாறுது. அப்புறம் என்ன கவலை, குழந்தை ஒரு குழந்தை ஆண் குழந்தை இருக்குல்ல, அதை நல்லா படிக்க வைங்க, பெரிய ஆளாக்குங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் வீட்லேயும் எப்படி தானே இருக்குது, இப்போ எல்லோரும் ஒரு வீட்லேயும் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணேன். அது இல்லாமல் வந்து என் தம்பியும் தம்பி ஒய்ப்பு வந்து பிரிஞ்சிருக்காங்க சார், அது ஒரு கவலைன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அடிக்கடி, அவன் திருப்பியை ஃபோன் பண்ணவே மாட்டான் சார், உங்களை பற்றி 1% நினைக்கலை, அக்காவுக்கு ஃபோன் பண்ணலை, அக்காவை பற்றி நினைக்கலை, நீங்கள் இவ்வளோ பிரச்சனைக்குன்னு நினைக்கலை. அப்படியே கொஞ்சம் தம்பி நினச்சி நீங்கள் ஏன் கொல்லப்பட்டீங்க, அவங்க வாழ்க்கை அவங்க சரிப்படிக்கிடுவாங்க, நீங்கள் அதனால் கவலைப்பட்டதுனால உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஆமாம் சார் நான் திருப்பி என்ன ஃபோனே பண்ணுறது இல்லை சார், நான் உன்னை பற்றி சார் கவலைப்பட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கவுன்சிலிங் வந்து ஓவர் ஆகுது. ஓவர் ஆனால் கொஞ்சமாக சொல்லி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் டீச்சர், அவங்க 15 சிட்டிங்லேயே அவங்க வந்து சரியாயிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான், பிள்ளை உட்காருக்கேன் முன்னாடி உட்காந்தாங்க, இப்போ திரும்பி லைட்டாக திரும்பி பார்த்தாங்களே, பார்த்த உடனே நான் தோணே ஓடி வந்து தெய்வ கடவுளை நல்லா ஆயிடுச்சுங்கிற வச்சுட்டு மியூசிக் கிளாஸாக இருக்க வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அந்த தீவிரத்தன்மை, நம்ம கவுன்சிலிங் அவங்க அக்செப்டன்ஸ் லெவல், நம்ம என்ன தான் கவுன்சிலிங் பண்ணால் கூட அப்படி நினைக்கிறாங்களே, அதுக்கு வந்து அக்செப்டன்ஸும் குறையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வருமம் பண்ணி, அடுத்து அக்குப்பஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி, அவங்கள செடேஷன் பண்ணி, அவங்கள தூங்க வச்சு அப்படியே மனசை மாற்றி கொண்டு வரணும். இப்படி மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி வர்ம சிகிச்சையை பயன்படுத்தி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ப்ளஸ் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்மம் பயன்படுத்தி என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறப்ப நான் சொன்னேன், திவளை காலம், இந்த திவளை காலத்தில் அப்படியே லைட்டாக வரும் பண்ணணும், வரும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மானிட்டர் பண்ணி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணணுமாங்கிறத வந்து என்ன பண்ண ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எப்போவுமே சொல்லுவேன், சிஸ்டம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். சிஸ்டம் முக்கியம் கிடையாது, நீங்கள் அக்குப்பஞ்சர் பெருசா இல்லை வர்மக்கலை பெருசா இல்லை அலோபதி பெருசா சித்தா பெருசா ஆயுர்வேதா பெருசா அப்படின்னு கிடையாது, உயிர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம். அப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன உத்தியோ அதைத்தான் செய்யணுமே ஒழிய, அப்போ உயிர் நான் வர்மக்கலை தான் பண்ணுவேன் நீ என்ன தான் பண்ணிக்கணும் சொல்ல கிடையாது. அவங்க பண்ண அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அதுதான் இப்போ மானிட்டர் பண்ணி குறையினாலும் கவலைப்பட கிடையாது, கவலைப்படாது. நீங்கள் வந்து நல்லா இருக்கிறத மிக முக்கியமாக கருதணும். எல்லாமே எல்லாம் அப்படி பண்ணத்தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே வரும் பண்ணுறதுல வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, அந்த பிளாக் ரிமூவ் ஆகலை, அந்த பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் பெட்டர் கோ ஃபார் அலோபதி ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து உயிர் தான் முக்கியம், சிஸ்டம் முக்கியம் கிடையாது. அதான் நம்முடைய என்னுடைய கான்செப்டே. உடல் ரீதியாக வேற என்ன பிரச்சனைகள், உடல் ரீதியாக இப்போ செரிக்க மாட்டேங்குது பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறையா இருக்குது. அது வந்து இப்போ சரியாமல் பசியாமல் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த ஹைப்பர் அசிடிட்டி வரும். இப்போ இந்த ஹைப்பர் அசிடிட்டி வந்து படுறப்ப உரிமை காலம்னு பன்றி காலம்ன்ட்டு இருக்குது, ஒன்றும் இல்லை தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புள்லேருந்து இந்த 4+ ஒரு கட்டவரில் 5 வரல வச்சுட்டு அந்த இடத்துல வரும வளர்ச்சி செய்யணும். அப்போ வந்து இந்த தெரியாமல் பெரிய பசியாமை ஹைப்பர் அசிடிட்டி சரியாக போயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வரும். இப்போ இந்த ஹைப்பர் அசிடிட்டினா அதிக அமில சுரப்பு, இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரப்பது மிக நல்லது. ஏன்னா
இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் நம்மளை தேவையில்லாத கிருமிகள் போனால் அதை செயலுக்கு செய்வது மாவரப்படியே செய்கிறது. அடுத்தது கிரியா ஊக்கியாக பயன்படுத்துகிறது, அந்த செரித்தலை ஐ மீன் விரிவுபடுத்துகிறது, அதை ஒழுங்குபடுத்துகிறது சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து ஹைப்பர் அசிடிட்டி எப்போ வரும்னு சொன்னால், இப்போ இயற்கையாக சுரக்கிறது இல்லையா, நீங்கள் வந்து இப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது அமிலம், அப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், பேஸ் வேணும், காரம் வேணும். காரங்கிறது வந்து நம்ம எச்சில் இருக்கு இல்லையா, எச்சிலோடு சேர்ந்த உணவு முறை வந்து உணவு வந்து அரைச்சி பண்ணுறப்ப அதை வந்து என்ன ஆயிரும், அதை வந்து சமநிலைப்படுத்தி விடும். நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க, இப்போ தான் ஒர்க்கு போகிறீங்க, அப்போ ஹைப்ரெசிட்டி அதிகமாக வந்துடும், அதிகமாக வந்துடு சுரந்துடுது. அப்போ போயிட்டு அவசர அவசரமாக நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எப்படி சொன்னால், அந்த ஸ்டமக்லேருந்து இறைப்பையிலேருந்து உணவு குழாய்க்கு, ஈசோஃபேகஸ்னு சொல்கிற உணவு குழாய்க்கு போயிடும். இப்போ இந்த உணவு குழாய்க்கு போயில இந்த ஸ்டமக்கில் இருக்கிற இந்த மியூகஸ் மெம்பரேன் சொல்லுவாங்க, அந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, அந்த சுவர் மெம்பரேன் ஒன்று இருக்கும், அந்த மெம்பரேன் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தாங்குகிற திறன் உடையது. இது மேலே போகிறப்ப அந்த அங்கேயும் மியூகஸ் மெம்பரேன் இருக்கும், அந்த உணவு குழாயில் அது இதை தாங்குகிற திறன் கிடையாது. அப்போ நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கும், அது பார்த்தா ஹார்ட் அட்டாக் வர்றது மாதிரியே தெரியும். அப்போ வந்து பயந்துருவாங்க, ஐயோ எனக்கு நெஞ்சரிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்ததோ அப்புறம் நினைக்கக்கூடிய இது வருது. அப்போ வந்து இந்த உரிமைக்காலம் இருக்கு இல்லையா, இந்த உரிமைக்காலம், ஆஞ்சநேயவர்மம், இதெல்லாம் வந்து ஆஞ்சநேயவர்மம் சொன்னால் அந்த கீழே வந்து இருக்கு இல்லையா, அந்த ஸ்தனத்துடைய கீழ்ப்பகுதியில் வந்து வளர்ச்சி பண்ணணும். இது வந்து இது நெஞ்சரிச்சலை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த உரிமைக்காலம் பன்றிக்காலம் சொல்லணும் இல்லையா, அதையும் கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ இது மாதிரி உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையும் நம்ம வந்து பண்ணலாம். உள்ளுறுப்பு சார்ந்து அப்படின்னா ரூட் காஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இல்லையா, நம்ம அக்குபஞ்சர்ஸு இதிலெல்லாம் பண்ணுற மாதிரி வர்மத்திலையும் அந்த ரூட் காஸை கிளியர் பண்ணி அந்த சிகிச்சை கொடுக்கப்படுது. ஆமாம், ரூட் காஸ் என்ன, ஒரு பிரச்சனைக்கு வர்றான்னா எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ லிவர் சார்ந்த பிரச்சனையா, இல்லை ஸ்டமக் சார்ந்த பிரச்சனையா, இல்லை பேங்கரியா சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். இப்போ லிவர் இருக்கு இல்லையா, லிவர் வந்து பித்தநீரை சுரக்கிறது, பித்தப்பையை வந்து பித்தப்பை சேர்த்து வச்சுக்கிறது, அது வந்து செரித்தலுக்கு பயன்படுகிறது. இப்போ செரித்தல் ஒழுங்கு நடக்கலன்னு சொன்னால் அப்போ லிவர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ லிவரை தான் நீங்கள் தூண்டணும், அப்போ லிவரை தூண்டுற புள்ளிகளை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி நான் இங்கே சொன்னது மாதிரி அந்த ரூட் காஸ் என்ன, அந்த அதான் நோய் நாடு, நோய் முதல் நாடு எதிர்க்கும் வாய் நாடு வாய்ப்பச்சல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நோய் வந்துருச்சு உங்களுக்கு வந்து ஹைப்பர் அசிடி வந்து நெஞ்சரிச்சல் வருது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அக்கு ப்ரெஷர்லையும் இது மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ரூட் காஸை கிளியர் பண்ணி அதோட பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கு பஞ்சருக்கும் வர்மம் இந்த சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம் அது? அக்கு ப்ரெஷரோ அக்கு பஞ்சரோ ரெண்டு வந்து இட் இஸ் அ சயின்ஸ், இது ஒரு அறிவியல். எதை ஒரு அறிவியல் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், உன்னை எடுத்து அதை நிரூபித்து காட்டினா தான் அறிவியல். இதை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும். இப்போ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இசிஜி எடுக்கிறோம் இல்லையா, இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுக்கிறோம், இதுக்கப்போ இப்போ இதயத்தை எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வருவம் பண்ணுறீங்க, வருவம் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 சிட்டிங்கோ 20 சிட்டிங்கோ திருப்பி இசிஜி எடுக்கணும். அப்போ எடுக்கிறப்ப இங்கே மாற்றங்கள் தான் தட் இஸ் சயின்ஸ். அப்போ சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணிட்டோம், ஓகேவா, இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் எடுப்போம், இஇசி எடுப்போம் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கையில் ஆல்பா பீட்டா டெல்டா தீட்டா 4 வேவ்லெங்த் இருக்கும், வேவ்ஸ் இருக்கும், அந்த வேவ்லெங்கத்தை வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த டெல்டா தீட்டா இருக்கு இல்லையா, இந்த டெல்டா தீட்டா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு இந்த டெல்டா தீட்டா வேவ்லெங்கத் வந்து மாறுபடும். இப்போ நீங்கள் வறுமை பண்ணத்துக்கு பிறகு, அடுத்த அக்குப்ரஷர் பண்ணத்துக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 30 சிட்டிங் வச்சு திருப்பி என்ன பண்ணணும், இஇசி எடுக்க சொல்லணும். எடுக்க சொல்ல அப்போ மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அப்போ அதை பார்த்து சரி பண்ணிட்டீங்க, அப்போ தட் இஸ் கால் சயின்ஸ். இப்போ வர்மம் என்பது பார்த்திங்கன்னா இட் இஸ் எ கலை, நம்முடைய கலையாகவே அதை வந்து கலை ஆர்ட். இப்போ ஆர்ட்டை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 14 ஆடுறீங்களே அது ஒரு கலை, 14 ஒரு கலை, அது பற்றி நீங்கள் அது இப்போ பரதநாட்டிய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அதிக நாள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தெரியுமா, அவங்க காலில் வந்து நிறைய அக்குப்ரஷர் புள்ளிகள் இருக்கிறது, அவங்க தைன்னு அடிக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்களே காலில், அப்போமே அந்த இது என்ன ஆயிரும், ஏன்னா அது வந்து துண்டப்படும். இப்போ கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தையும் சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து கல்லில் நடக்கிறப்ப செப்பல் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடக்கிறப்ப அந்த புள்ளிகள்லாம் தூண்டப்பட்டு உங்களுக்கு சரியாயிடும். அதுக்காக தான் நீங்கள் வந்து 48 நாள் விரதம் இருந்து செருப்பு போடாமல் நடந்து கல் முன்னந்திகள்லாம் உங்களுக்கு உடல் நல்லா. இப்போது இந்த வர்மம் மூலமாக என்ன மாதிரியான விஷயத்துக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்கு,
இப்போ எல்லா மருத்துவத்திலையுமே பர்டிகுலராக இந்தந்த விஷயத்துக்கு இதில் மருத்துவம் கிடையாது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வர்ம சிகிச்சையில் இந்த நோய்களுக்கோ இந்த பிரச்சனைகளுக்கோ தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்? பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இது கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கும் இல்லையா, இந்த பிரச்சனைக்கு இதில் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. சித்த ஆயுர்வேதா எல்லாத்துலயும் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எலும்பு முறிவு அப்படின்னு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சித்தாவிலயும் ஆயுர்வேதால நம்மள பண்ண முடியாது, அலோபதி தான் நம்ம பண்ணி ஆகும். அந்த மாதிரி இந்த வர்ம சிகிச்சையோ இல்ல அக்குபஞ்சர்லயோ. வெரி குட், நீங்க நான் எந்த எதை சொல்ல நினைச்சது நீங்க பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு சொன்னால் அந்த எலும்பு முறிவு படிச்ச வர்ம கலையாசிரியர் நிபுணர்கள் இருக்காங்க, அதை இழுத்து வச்சு கட்டி பண்றதுக்குள்ள உத்திகள் இருக்கிறது. ரொம்ப பிராக்சர் ஆயிடுச்சு, அதை சரியா செட் பண்ண முடியல, ஆப்ரேஷன் தான் ரொக்கேட்னு சொன்னா அப்போ வந்து நீங்கள் அலோபதியை தான் சார்ந்திருக்க வேண்டும். அது மாதிரி தான் அது. மற்றபடி எல்லாமே பெரும்பாலும் எல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எலும்பு முறிவுகளை தவிர பாக்கி எல்லா பிரச்சனைகளும் எலும்பு முறிவுக்கும் எலும்பு முறிவுக்கும் வந்து சில வர்மக்கொலை நிபுணர்கள் வந்து இழுத்து கட்டுற டெக்னிக் பயன்படுத்தினா அது என்ன தெரியாது. இப்போ வந்து அந்த எலும்பு முறிவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப சிக்கலாகிட்டு ஒன்றுக்கு ஒன்று இதாகிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம் சொல்லுறேன், ஒருத்தருக்கு வந்து பைக் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த ரீபோன்லாம் வந்துட்டு என்னாச்சு, ரிப்போன்லாம் என்னாச்சு, ஒன்றா நசுங்கி போச்சு, நசுங்கி லங்ஸை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு. அழுத்திக்கிட்டு இருந்த உடனே அப்போ வந்து அவங்களுக்கு மூச்சுத்திறல் வருது. அப்போ வந்து அதை பண்ணுறதுக்கு உள்ள உத்திகள் ஒன்று சிலது இருக்குது. இப்போ அதையும் பண்ணி சரியானு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வீடு கோஃபார் அலோபதி ட்ரீட்மெண்ட் தான். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி கண்டி அதை சரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நான் சொல்கிற மாதிரி சிஸ்டம் முக்கியம் கிடையாது, உயிர் முக்கியம். அது மாதிரி சில இதை வந்து நம்ம பண்ண முடியாது. நீங்கள் சொல்லதை பார்த்தா அந்த உள்ளுறுப்புகள் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அதை வந்து அலோபதியில் மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும்னா அதுக்கு அதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறீங்க. இப்போ பொதுவாக உள்ள பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான விஷயத்துக்கும் இதில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இப்போ அக்கு ப்ரெஷரில் அக்கு பஞ்சரில் சர்க்கரை வியாதிக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, வர்மத்தில் அந்த மாதிரியான சிகிச்சை இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து இப்போ சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். டயட் பிரச்சனையா, அதாவது நீங்கள் உணவு முறையில் பிரச்சனையா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு மன இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வரும், ஓகேவா, அதுவா அது பிரச்சனையா, இல்லை வந்து பேங்கரியாஸ் வந்து சரியாக சுரக்கலையா, இன்சுலினை குளுக்கக்கான் சுரக்கலையா, இல்லை வந்து பித்தநீர் அதிகமாக சுரக்கலையா, இது எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இப்போ பேங்கரியாஸ்னால் பேங்கரியாஸை தூண்டுகிற வரம புள்ளி இருக்குது, அதை நீங்கள் பண்ணணும். இப்போ லிவர் சார்ந்த பிரச்சனை, லிவரை தூண்டுறதுக்குள்ள வரம புள்ளிகளை தூண்டி நீங்கள் அதை வந்து சரி பண்ணலாம். எது எல்லாத்தையும் விட டயட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வர்மத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வர்மம் என்று சொன்னாலே மூலிகை வைத்தியம் தான். மூலிகை வைத்தியம்னு சொன்னால் வர்மமும் பண்ணணும், மூலிகைகளை வந்து கொடுக்கணும். இப்போ மூலிகைகளை தவறாக பயன்படுத்தினால் என்ன ஆகும்னு சொன்னால், மூலிகை பயன்படுத்தினா பக்க விளைவுகள் வரும். அதனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இப்போ மூலிகையை கொடுக்கணும், இப்போ ஜாக்கிரதையாக நிறைய தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அதை. இப்போ ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ரெண்டு பேர் என்கிட்ட சும்மா பேசுகிறக்கையில் அறிவுறுத்திடுறாங்க, ஒரு வர்ம கலைஞர் குமஞ்ச டாக்டர்னு சொல்லிவிட்டு. அப்போ வந்து சார் ஒரு டவுட்டு கேட்கலாம் பண்ணாங்க, கேளுங்க சொன்னோம். நாங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேரும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, உலக சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 99% கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் வந்து ஆங்கில மருந்து தானாக எடுத்துக்கொள்ளுது, அதாவது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் ஓவர் டோஸ் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி வரதுனால தான் 99% பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், அதாவது என்ன பாம்பு விஷப்பாம்புகள் விசேஷந்துகள் குடிக்கிறதுனால 1% வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ விஷகஷம் தின்னுச்சா அதையும் தெரியல. இப்போ உலக சுகாதாரம் சொல்கிற 99 வரல, வெறும் 1% ஏன்னா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, புக்கில் படிக்கிறான். இந்த ஹெல்த் ரேமே புக்கு வருதுல்லே, பெரியானங்கையே நீங்கள் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா பிபி குறையும், ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும், எதனும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இந்த ரெண்டு பேரும் என்ன தோட்டம் போட்டாங்க, பக்கத்து பத்து கடை பின்னாடி இடம் இருக்கு இல்லையா, தோட்டம் போட்டு பெரியானங்க இப்போ தோட்டம் போட்டு டெய்லியும் அரைச்சி கொடுக்குறது, ரியல் ஃபெயிலியர் வந்துச்சு. அப்போ மூலிகை கூட என்னது அளவோடு அது எது மூலமாக சாப்பிட்ணும், எதோட சேர்த்து சாப்பிடணும், எவ்வளோ நாள் சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணுங்கிறது இருக்குது. அப்போ தானாகவே சுயசிகிச்சை பண்ணுறது அந்த பாதிப்பு வரும். இந்த வர்ம சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வர்மம் பயிற்சியும் கொடுக்குறீங்க. இந்த பயிற்சியை வந்து நேரடியாக தான் வந்து கற்றுக்கணுமா இல்லை ஆன்லைன் மூலமாக கூட கற்றுக்கலாம்? இந்த ஆன்லைன் கிளாஸை வந்துட்டு நான் விரும்புவதே கிடையாது. ஏன்னா இது உயிரோட சம்மந்தப்பட்டது, உடலோடு சம்மந்தப்பட்டது. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்றோட பண்ணிங்கன்னு சொன்னால்
இதை வந்து நாளைக்கு வந்து பாதிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஆன்லைன் கிளாஸை விரும்புகிறதே கிடையாது, டைரெக்டாக தான் கிளாஸ் வரணும். இதை வந்து ஃபாரின்ல இருக்காங்க இல்லையா, ஃபாரின் கண்ட்ரீஸில் தலைவங்க நம்ம நேயர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த அக்குப்பிரச்சர் அக்குப்பிரச்சர் அந்த வரம்புகளையே சொல்லி தர மாட்டேன். வரம்புகளை வந்து ஏன்னா அதை கொஞ்சம் மாற்றி சொன்னாலே பாதிப்பினாலே சிக்கலாகிடுது. இப்போ உப்பு குத்தி ஒரு மூணு இருக்குது, இந்த குதிகால் வலிக்கு உப்பு குத்தின்னா அந்த காலுடைய ஹீல் இருக்கு இல்லையா, அதாவது சொல்கிறது இந்த ஹீல் சொல்கிறோம் இல்லையா, அந்த குதிகால் சொல்கிறோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு குத்தணும், குத்துனீங்கன்னா அந்த குதிகால் வலி சரியாக போயிடும். இதை நான் இவ்வளோ அனுபவம் நான் ஒத்துழை பண்ணுறேன். அந்த குதிகாலில் நாலு குத்தம் குத்துன மயக்கம் வந்துச்சு, அப்புறம் வந்து எதிர்வரம் பண்ணி அவங்க எழுப்பி விட்டோம். இப்போ இதை நீங்கள் வந்து நீங்கள் அமெரிக்காவிலேயோ இல்லை யூஎஸ்ஏலையோ வந்து பண்ணிவிட்டு அவங்க சரியாக அதை வந்து அடங்கல் பண்ண தெரியும்னு சொன்னால் பெரிய சிக்கலாயிடும். அதனால் வந்து அந்த வர்மக்கலை மட்டும் நேரடியாக வந்து படிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இது கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்? இது வந்து நாங்கள் ரெண்டாக பிரிச்சிடறோம். 108 வர்மங்கள் இருக்குது, 108 வர்ம புள்ளிகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 36 வர்ம புள்ளிகளில் நாங்கள் சொல்லிக் கொடுத்துறோம், ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்துறோம். சொல்லிக் கொடுத்தவொன்னே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து நல்ல அதில் வந்து தட்டுதல் தடவுதல் முறைகள் பஞ்சத்தட்டு முறை அதெல்லாம் வந்து உசுப்புதல் இதெல்லாம் வந்து நிறையா வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 36 புள்ளியை படித்து நீங்கள் முதல்ல அதை செஞ்சு அதில் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அந்த 72 பாயிண்ட் சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த 72 பாயிண்ட்டில் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 72 பாயிண்ட் சொல்லிக்கணும் இல்லையா, அதில் கூட இந்த மூலிகை பிரயோகம் இருக்கு இல்லையா, அந்த மூலிகையை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா சிக்கல்னு சொன்ன இல்லையா, இந்த மூலிகையை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கதே கிடையவே கிடையாது. காய்கறியை வச்சு சொல்லிக் கொடுத்துருவோம், இந்தந்த காய்கறிகளை பயன்படுங்க. இப்போ வந்து கிட்னியில் ஃபெயிலியர் இல்லையா, கிட்னி ஃபெயிலியர் இல்லையா, அதுக்கு வந்து கத்திரிக்காய் அற்புதமான ஒரு காய், அதை பயன்படுத்துங்க. ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் இப்போ லங்ஸ் டிசார்டர் இருக்குது, சளித்தவம் பிடிச்சிச்சுன்னா வெள்ளை முள்ளங்கி இருக்கு இல்லையா, வெள்ளை சிவப்பு முள்ளங்கி, அதை குடிச்சா அந்த சளி. அது மாதிரி நம்ம அந்த காய்கறியை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறங்க. மூலிகையை வந்து தெரியாத மூலிகையை கொடுக்காத, கொடுத்து சிக்கலாகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.